இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் வெப்சைட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. பட் வெப்சைட் இருந்தால் மட்டும் போதுமான்னு பார்த்தோன்னா, பட் அந்த வெப்சைட் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது அப்படி ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, ஸோ எஸ்சிஓன்னு ஒரு டெக்னிக்கை நம்ம வெப்சைட்டில் இம்ப்ரூவ் பண்ணோம். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாண்டு அண்ட் வெல்கம் டு கோடிங் அவேர்னஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் எப்படி எஸ்சிஓ டெக்னிக்கு அப்ளை பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் எஸ்இஓவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 6 ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்இஓ. ஸோ எஸ்இஓ வந்து எதுக்கு இம்பார்ட்டன் பார்த்தோன்னா, ஸோ இந்த எஸ்இஓ வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா சர்ச் இன்ஜினில் நம்மளோட வெப்சைட் வந்து ரேங்கிங்கில் வர்றதுக்காக தான். ஸோ ஏன் ரேங்கிங்கில் வரணும்னா, இப்போ ஏதோ ஒரு யூசர் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து ஃபஸ்ட் பேஜில் வரணும் அட்லீஸ்ட். ஸோ ஃபஸ்ட் பேஜில் வந்தால் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி யூசர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட கண்டென்ட்டும் ஸ்ட்ரக்சரும் ப்ராப்பராக சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் பண்ணால் தான் நம்மளோட வெப்சைட் வந்து மல்டிபிள் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். ஸோ நம்மளோட வெப்சைட்டை மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தோன்னா சூஸிங் ரைட் கீவேர்ட். ஸோ கீவேர்ட்னா என்னென்னு பார்த்தோன்னா, இப்போ வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சர்ச் பண்ணுறோன்னா, ஸோ அதுதான் கீவேர்ட். ஸோ இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணுறோன்னா அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான் கீவேர்டுன்றது. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு ப்ராப்பரான அந்த ரெலவெண்ட்டான கீவேர்டு சூஸ் பண்ணால் தான் நம்மளோட வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா அந்த கூகுள் சர்ச்சில் ரேங்க் ஆகிட்டு, ஸோ மேபி ஃபஸ்ட் பேஜோ இல்லை அதுக்கு செகண்ட் பேஜ்லேயோ வரும். ஸோ யூசர் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த கீவேர்டு எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கீவேர்டு ரிசர்ச் டூல் எதாக இருக்கும் அந்த டூலில் போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கான கரெக்டான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து, ஸோ நம்ம வெப்சைட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஆப்டிமைசிங் வெப்சைட் கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போது நம்மளோட வெப்சைட்டோட கண்டென்ட்டும் ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஸோ சர்ச் இன்ஜின் வந்து நம்மளோட வெப்சைட்டை க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணும். ஸோ இந்த க்ரால் அண்ட் இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுன்னா இன்டர்நெட்டில் இருக்க எல்லா வெப்சைட்டையும் க்ரால் பண்ணும். ஸோ எங்கெங்கே லிங்க் இருக்கும் அந்த லிங்க் மூலிமா க்ரால் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணி வைக்கும். ஸோ இண்டெக்ஸ்னால் வந்து ஒரு டேட்டா பேஸில் ஒரு கேஷ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யூசர் சர்ச் பண்ணும்போது அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறது. ஸோ இது மாதிரி நம்மளோட சைட்டை வந்து சர்ச் இன்ஜின் க்ரால் பண்ணோம், எக்ஸாம்பிள் கூகுள் இல்லை பிங் அது மாதிரி சர்ச் இன்ஜின் க்ரால் பண்ணோன்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், நம்மளோட கண்டென்ட்டும் ஸ்ட்ரக்சரும். ஸோ எப்படின்னா, நம்மளோட ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை ப்ராப்பரான ஹெட்டிங்கு, டிஸ்கிரிப்ஷனு ப்ளஸ் சப்ஹெட்டிங், ஸோ இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணோம், ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெப்சைட்லேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, யூசர் ஏதோ ஒன்று படிச்சுட்ருக்காங்கன்னா, ஸோ அதை ரெஃபர் பண்ணும்போது அதுக்கான லிங்க் கொடுக்குறது. ஸோ நம்ம இன்டர்னல் வெப்சைட்டில் லிங்க் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது இன்னொரு ஆர்டிக்கல் லிங்க் போகும். இன்டர்னல் லிங்கிங்கும் பார்த்திங்கன்னா இந்த சர்ச் இன்ஜின் ரேங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஹெட்டிங். ஸோ இப்போ நம்ம கேட்டகரைஸ் சப் கேட்டகரைஸ் பண்ணும்போது இந்த ஹெட்டிங் டேக் HTML-ல பார்த்தோன்னா ப்ராப்பரான ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு H1 டேக் தான் இருக்கணும், ஒரு மெயின் ஹெட்டிங் வந்து ஒன்று தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த சப் ஹெட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கண்டென்ட்டையும் ஸ்ட்ரக்சரையும் ப்ராப்பராக வச்சுருந்தோன்னா, ஸோ சர்ச் இன்ஜின் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி வைக்கும். ஃபோர்த்து பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்ட் ஆன் பேஜ் எஸ்இஓ டெக்னிக். ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ டெக்னிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் இந்த எஸ்இஓ டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒவ்வொரு வெப் பேஜ்லையும் எஸ்இஓ டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேஜில் ப்ராப்பரான டைட்டில் கொடுக்குறது, ஸோ அதுக்கப்புறம் மெட்டா டேக். ஸோ ஒரு HTML பேஜில் பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்னு இருக்கும், ஸோ அதுதான் வந்து அந்த பேஜ் டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இந்த பேஜில் என்ன கண்டென்ட் இருக்குது, ஸோ அது மாதிரி கம்ப்ளீட்டாக அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. கூகுள் சர்ச்சில் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வரும், அதுக்கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா பேஜோட டைட்டில், அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து மெட்டா டேக்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுறது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்ச் இன்ஜினுக்கு. ஸோ அதை வந்து ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஆர்எல் வந்து ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைல் நேம் வைக்கிறீங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு டாபிக் வைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் வைக்காமல், ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபார் பிகினர்ஸ் இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி கொஞ்சம் யூனிக்காக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் நம்ம கண்டென்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறோம், ஸோ ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதை இப்போ போயிட்டு நீங்கள் அதை இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா சர்ச் இன்ஜின் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் வந்து ஃப்ரெஷ் கண்டென்ட், அந்த டேட் எப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்கா அது மாதிரி கண்டென்ட்டையும் பார்த்து அதோடய ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். 5th ஒன் பார்த்தோன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ டெக்னிக். ஸோ இந்த ஆஃப் பேஜ்னா என்னென்னு பார்த்தோன்னா வேறு ஒரு, ஸோ நம்ம வெப்சைட்டில் இல்லாமல் வேறு வெப்சைட்டில் சில ஒர்க் பண்ணால், ஸோ அது வந்து நம்மளோட வெப்சைட்டோட ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோன்னா
வேறு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டோட லிங்க் கொடுக்கறது, ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாப்புலரான வெப்சைட்டில் நம்ம பேஜை லிங்க் பண்ணுறது. ஸோ அது மாதிரி பண்ணோன்னா நம்மளோட வெப்சைட் ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய்ட்டு ஒரு உங்களோட ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் வெப்சைட் வந்து அங்கே லிங்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வச்சுட்டு இல்லை ஷேர் பண்ணலாம். ஸோ வேறு யாராவது ஷேர் பண்ணால் அதுவும் நமக்கு வந்து ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணுறது. ஸோ அங்கே வந்து ஏதாவது க்வெஸ்சன் கேட்பாங்க, உங்களோட ஆர்டிக்கல் அங்கே ரெலவெண்ட்டாக இருந்ததுன்னா உங்கள் ஆர்டிக்கல் வந்து அங்கே ஷேர் பண்ணலாம். ஸோ இல்லை உங்கள் வெப்சைட்டோ இல்லை ப்ராடக்ட்டோ, ஸோ எதாக இருந்தாலும் ஒரு ஆன்லைன் ஃபோரமோ இல்லை கம்யூனிட்டிலையோ நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கு வந்து உங்களோட ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகிருக்கோ, ஸோ மல்டிபிள் லிங்க் ஆகிருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங் வரும். ப்ளஸ் நம்ம ரேங்க் பண்ணுற வெப்சைட்டும் வந்து குவாலிட்டி வெப்சைட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட்டில் நம்மளோட லிங்க் இருந்ததுன்னா, ஸோ அந்த வெப்சைட்டுக்கு ஒரு ரேங்க் இருக்கும். அந்த ரேங்க் ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டும் ரேங்க் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது மாதிரி பேக் லிங்க்ஸ் கொடுக்குறது மூலிமா நம்மளோட வெப்சைட்டோட ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் ஒன் பார்த்தோன்னா மானிட்டரிங் வெப்சைட் எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம வந்து ரெகுலராக எஸ்இஓ பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி யூஸர் அதிகமாக சர்ச் பண்ணுறாங்க, ஸோ எப்படி டிராஃபிக் அதிகமாக வருது, ஸோ டிராஃபிக்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ எந்த கீவேர்டால் நம்ம வெப்சைட்டுக்கு யூஸர் வராங்க அதுதான். ஸோ இது மாதிரியான டேட்டா வந்து நமக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறது யூஸ் ஆகும், இல்லை நம்ம எங்கேயாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரியான மெட்ரிக் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் மூலயமா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம டிராஃபிக்கு கீவேர்ட்ஸ், ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கிடைக்கும். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இது. ஸோ நம்ம கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட்டோட ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஸ்இஓ டெக்னிக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, சார்ஜர் ஆடியன்ஸுக்கு அது எப்படி ரீச் பண்ணுறது, சர்ச் இன்ஜினில் எப்படி ப்ராப்பராக ரேங்கிங் வாங்கி ஒரு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் பேஜில் எப்படி வர்றது, இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு இ காமர்ஸ் பண்ணுறீங்க அங்கேனாலும் உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பரான டைட்டில் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது, இல்லை யூடியூப் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை ஆர்டிக்கல் ஏதாவது எழுதுறீங்க. ஸோ அது மாதிரி இந்த எஸ்இஓன்றது மல்டிபிள் பிளேஸில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.